வணக்கம் தலைவா, நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வழங்கப்படும் அப்டேட்ஸ் எல்லாமே மிக மிக முக்கியமானது, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாமே நேற்றோடு முடிவடைந்தது. ஸோ இன்று டிஆர்பியில் என்ன நடக்கும், ஸோ என்ன வெளியிட போகிறாங்கன்றது அனைத்துமே நம்ம பார்க்கலாம். ஸோ இன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. இன்று மாலை ஒரு அன்அஃபிஷியல் தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்று மாலைக்குள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதவனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் கிடைக்க அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இன்று மாலை வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி உடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் கிடைக்கலாம் என்று ஒரு அன்அஃபிஷியலான தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதை விட்டுட்டு நாளை மறுநாள் பிப்ரவரி 23 இல்லை 24 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று ரிலீஸ் பண்ணலைன்னா, ஸோ இன்று ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் இருக்கும், அதில் போயிட்டு உங்களுடைய டிஆர்பியுடைய ஐடி, எக்ஸாம் எழுதுனீங்களே ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன எழுதுனீங்களோ இந்த உங்களுடைய கம்ப்யூட்டர் ஆன்லைனில் கம்ப்யூட்டர் பேஸ்டான எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஆன்லைனில். ஸோ அந்த ஷீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர்ஸ் கீஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் டென்டேட்டிவ் கீஸ் கொடுத்துருவாங்க. அப்புறமேலுக்கு அப்ஜெக்டிவ் ட்ராக்கரில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாமே. ஸோ இதுதான் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு இந்த வாரம் இல்லை மார்ச் மாதம் முதல் வாரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் ஆஃப்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான கட் ஆஃப்ஸ் எல்லாமே நிறைய நபர்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதற்குண்டான கட் ஆஃப்ஸ் வந்து உங்களுக்கு விரைவில் நாம் ரிலீஸ் பண்ண போகிறோம். மற்ற டிபார்ட்மெண்ட்டோடைய கட் ஆஃப்ஸும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் கீஸும் கொடுத்துருவாங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் கீஸுக்கு முன்னாடி இந்த கட் ஆஃப் ஒரு ஓகே, ரெஸ்பான்ஸ் கீஸுக்கு பின்னாடி எப்படி கட் ஆஃப் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஒரு 3 மதிப்பெண் இல்லை 5 மதிப்பெண் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கீஸ் கொடுத்துட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா அது நாம் ரிலீஸ் பண்ணதுலேருந்து ஒரு 3 மதிப்பெண் இல்லை 4 மதிப்பெண் வந்து வேரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெஸ்பான்ஸ் கீஸ் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 21 இன்று மாலை வெளியிடப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மல்டிபிள் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா சில டிபார்ட்மெண்ட் எல்லாமே நடத்துனாங்க. தமிழில் 2 செஷனும், ஆங்கிலத்தில் 3 செஷனும், மேக்ஸில் 3 செஷனும் நடத்துனாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நார்மல் செஷன் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ அது எப்படி போடுறாங்கன்றதை பொறுத்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கட் ஆஃப்ஸ் எல்லாமே நிறைய வேரி ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் ஓகே, கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியலான ஆன்சர்ஸ் கீஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணால் தான் அஃபிஷியலான கட் ஆஃப் அவங்களுக்கு வரும். ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ நம்ம கொடுக்கறதுலேருந்து ஒரு 3 இல்லை 4 மதிப்பெண் வேரி ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது. நண்பர்களே, இதுதான் இன்றைக்கி டிஆர்பியிலேருந்து வந்திருக்க சில முக்கியமான தகவல்கள். ஸோ இந்த மாதிரி தகவல்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.